தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை. இந்தியாவில் அதிக பெண்கள் வந்து குழந்தையின்மைக்கான காரணமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து பிசிஓடி. இந்த கடந்த 20 வருடங்களாக பிசிஓடி பிரச்சனை வந்து தொடர்ந்து அதிகமாயிட்டு வர்றதுனால நிறைய பெண்களுக்கு ஆரோக்கியமான ஒரு கருமுட்டை உருவாகிறது இல்லை. அதனால் குழந்தையின்மை பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத சமீபத்திய ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. முக்கியமாக இந்தியாவில் அதிகமான அளவு அரிசி கோதுமை சம்பந்தமான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து எப்படி சர்க்கரை வியாதி நிறைய பேரை பாதிக்குதோ அட் த சேம் டைம் வந்து யங் ஸ்டேஜில் வந்து பிசிஓடி பாதிக்கிறதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா பிசிஓடிக்கு என்னெல்லாம் காரணம், பிசிஓடி இருந்தால் கருத்தரிக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பிசிஓடி அப்படிங்கிறது ஒரு நோய் இல்லை, அது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சில வகையான மெட்டபாலிக்கில் டிஸார்டர் வர்றது தான். ஸோ இந்த மெட்டபாலிக் டிஸார்டர் அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளால் வரக்கூடியது, உங்களுடைய வாழ்வியல் முறைகள்னால் வரக்கூடியது. ஸோ சிலருக்கு வந்து பரம்பரையாக வந்து சர்க்கரை வியாதி அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்ததுன்னா பிசிஓடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிசிஓடி வரும் பொழுது அவங்க உடம்புல வந்து இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்குது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு அப்படின்னா வந்து அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் வந்து சுத்த ஆரம்பிக்குது. ஸோ இந்த குளுக்கோஸ் எல்லாமே வந்து கொழுப்பாக மாற்றப்பட்டு நம்ம அடிவயிறு பகுதியில் வந்து சேகரமாகணும். அதனால தான் பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு உடம்பு வெயிட் அதிகமாக இருக்குது, கூடவே முடி கொட்டுறது இருக்கிறது, பீரியட்ஸ் வந்து இரெகுலரிட்டி இருக்கிறது, அடிக்கடி வந்து அவங்க கோபப்படுறது இல்லைன்னா வந்து அழுகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது, ஸோ டிப்ரெஸ் ஆகிறது, எந்த ஒரு வேலையுமே வந்து செய்யணுங்கிற ஒரு முனைப்பு இல்லாமல் இருக்கிறது, எல்லா வேலைகளுமே வந்து தள்ளி போடுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட முக்கியமாக உடல் ரீதியாகவும் இருக்கும் மன ரீதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த பிசிஓடி. ஸோ பிசிஓடி இருக்கிறவங்க கருத்தரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ முதல்ல உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களை ஒரு சமநிலைத்தன்மை கொண்டு வரணும். ஏன்னா இந்தியர்களுக்கு இது அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் நம்ம பாரம்பரிய உணவுகளை சாப்பிடும் பொழுது ஒரு சில வகையான நன்மை விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாஸும் ஃபங்கஸும் நம்ம குடலில் இருந்தது. இன்றைக்கி நிறையா ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள், ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, ரெடி டு ஈட் ஃபுட்டு சாப்பிட்றது, இதனால் வந்து ஸோ ஒரு பொங்கல் இருக்குது அப்படின்னா அது ஒரு பேக்டாக இருக்கும் பொழுது அந்த எந்த கிருமியுமே அதுக்குள்ளே நுழைய முடியாது. அதே மாதிரி அந்த ரெடி டு ஈட் ஃபுட்டை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய கல்லீரலும் அந்த ப்ரிசர்வேட்டிவை வந்து உடம்பை விட்டு வெளியேற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும், ஒரு முறை நம்ம சாப்பிடக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த ஒரு உணவுப் பொருள். ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸ்கட் வகைகள், அதே மாதிரி வந்து எண்ணெயில் பொறிச்ச உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய கல்லீரலோட செயல்திறன் வந்து கம்மியாகுது. ஸோ இதனால் வந்து நமக்கு இந்த குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்களோட சமநிலை தன்மை வந்து சரியா இல்லாததுனால முதல்ல வந்து நம்ம டீடாக்சிஃபிகேஷன் எடுத்துக்கணும். ஸோ சித்தர்கள் வந்து உடலில் நோய் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், 4 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக பேதிக்கு மருந்து எடுத்துக்கோங்க. ஸோ பேதிக்கு மருந்து எடுத்துக்கும் பொழுது அன்னைக்கு நீங்கள் மோர் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம வெளியேற்றிடுறோம். அட் த சேம் டைம் வந்து நமக்கு மோரில் இருக்கக்கூடிய லாக்டோபேசிலஸை வந்து நம்ம ரீஇன்ஸ்டால் பண்ணும் பொழுது நம்ம குடல் வந்து ஓரளவுக்கு பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும், நிறைய கிரேவிங்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஃபுட்டு தான் நான் டெய்லி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதை மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல வந்து டீடாக்சிஃபிகேஷன் எடுத்துக்கணும். ஸோ பிசிஓடி இருக்கிறவங்க கருத்தரிக்கிறதுக்கு முதல்ல வந்து பண்ண வேண்டிய விஷயம் டீடாக்சிஃபிகேஷன். ஸோ இது வந்து குடலில் இருக்க பாக்டீரியங்களை வந்து பேலன்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடிவயிற்றில் இருக்கக்கூடிய வாதத்தோட தன்மையும் வந்து பேலன்ஸ் பண்ணும். ஸோ அதனால் வந்து பேதிக்கு மருந்து எடுக்கிறது அவசியம். ரெண்டாவது, கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்துறது அவசியமான ஒன்று. ஸோ கல்லீரலோட செயல்திறனை கம்மி பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் லேட்டாக தூங்குறது, முக்கியமாக நம்ம நைட்டு 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் தூங்கக்கூடிய ஒரு தூக்கம் தான் நம்ம உடம்பை முழுவதுமாக ரீஜெனரேட் பண்ணக்கூடியது. ஸோ நைட்டில் வந்து லேட்டாக தூங்குறது, லேட் நைட்டில் செரிமானத்துக்கு கஷ்டமான உணவுப் பொருட்களை வந்து சாப்பிட்றது, முக்கியமாக பிரியாணி இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நம்ம சாப்பிட்றது, நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறது, பெயின் கில்லர்ஸ் வந்து எடுத்துக்கிறது, ஸோ உப்பு போட்டு எண்ணெயில் பொறிச்ச சிப்ஸ் வகைகளை வந்து எடுத்துக்கிறது, அடிக்கடி தொடர்ந்து கவலைப்படுறது, இது எல்லாமே கல்லீரலோட செயல்திறனை கம்மி பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு கல்லீரலோட செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடிய மஞ்சள், வேம்பு, நெல்லிக்காய், கரிசாலை இந்த மாதிரியான மூலிகைகளையும் உணவுப் பொருட்களையும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கல்லீரலோட செயல்திறன் வந்து அதிகமாகும். ஸோ மூணாவது, நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட்டை வந்து பேலன்ஸ்டாக வைக்கிறோம். ஸோ மெட்டபாலிக் ரேட் வந்து கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் உடம்பு வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ மெட்டபாலிக் ரேட்டை வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா யோகா பயிற்சிகள்.
ஸோ நீங்கள் என்ன தான் கார்டியோ எக்ஸசைஸ்லாம் பண்ணால் கூட சுவாசத்தோட அலைன் ஆகி பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா தான். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஒரு கார்டியோ எக்ஸசைஸோ இல்லை நீங்கள் வந்து ஒரு த்ரெட்மில்லெல்லாம் நீங்கள் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால்கள் மட்டும்தான் வந்து செயல்படும். ஆனால் யோக பயிற்சியில் எல்லா பயிற்சிகளையுமே உங்களுடைய முதுகு தண்டுவடம் வந்து முக்கியமானதாக பார்க்கப்படும். ஸோ இது வந்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்ராஸ்லேயும் வந்து வேலை பார்க்கும். அது மட்டும் இல்லாமல் எண்டோக்ரைன்ஸை வந்து இது பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சுவாசத்தை அலைன் பண்ணி செய்யக்கூடிய யோக பயிற்சிகள் முக்கியமாக ஒரு 12 முறை சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணுறது, அதே மாதிரி சலபாசனம், புஜங்காசனம், பட்டர்ஃப்ளை ஆசனம் இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது நம்மளுடைய மெட்டபாலிக் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். 4வதாக கருமுட்டை வந்து ஆரோக்கியமாக வரக்கூடிய சித்த மருந்துகளை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஸ்ரீகேர் கேப்சூல்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு நிறைய கருமுட்டை ஃபார்ம் ஆகும், ஆனால் அதுலேருந்து எதுவுமே வந்து ஒரு முதிர்ச்சி அடைஞ்சு கருமுட்டையாக வெளியாகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்ரீகேர் கேப்சூல்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து கருமுட்டை வெளியாகும். அதுக்கப்புறமா உங்களுடைய கர்ப்பப்பையும் வந்து ஆரோக்கியமாக வைக்கணும். ஏன்னா பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு அங்கங்கே பேச்சி பேச்சியாக வந்து அவங்களுடைய எண்டோமெட்ரியம் இருக்கும், அதனால தான் அவங்களுக்கு ஸ்பாட்டிங் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு எப்படி பீரியட் ஸ்டார்ட் ஆகுன்னா வெறும் ஸ்பாட்டிங் மாதிரி ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறமா நிறைய ப்ளீடிங் ஆகும், அதுக்கப்புறம் ஸ்பாட்டிங் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அதுக்கப்புறமா நிற்கும். 15 நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே வந்து அவங்க உடம்புல வந்து இந்த மாற்றங்கள்லாம் இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் எண்டோமெட்ரியம் வந்து கரெக்டாக வந்து உதிர்ந்து வெளியே போகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு பீரியட்ஸ் இருக்கக்கூடிய நாட்களில் மலைவேம்பு சேர்ந்த தைலம் வந்து கொடுக்கணும். ஸோ அதை வந்து நீராகாரத்தோடு எடுத்துக்கும் பொழுது கரெக்டாக அந்த எண்டோமெட்ரியம் டிஎன்சி பண்ண மாதிரி கரெக்டாக ஷெட் ஆகி வந்து வெளியே வந்துடும். ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பிசிஓடி இருக்கிறவங்க இயற்கையான முறையிலே நம்ம எளிமையாக வந்து கருத்தரிக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து இதுக்காக ஓவுலேஷனை இன்டியூஸ் பண்ணக்கூடிய மருந்துகள்லாம் எடுத்து கடைசி நாட்களில் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஏஎம்எச்சோட லெவல் வந்து கம்மியாகுது, ஆரோக்கியமான கருமுட்டை வந்து கிடையாது. இதெல்லாம் விட மனதளவில் வந்து அவங்க ரொம்பவே ஒரு விரக்தியான மனநிலையில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிசிஓடி இருக்குது அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஆரோக்கியமான முறையில் இயற்கையான முறையிலே வந்து கருத்தரிக்க முடியும். தீராத நாட்பட்ட நோய்களால் அவதிப்படுகிறீர்களா? பல மருத்துவமனைகள் மற்றும் ஸ்பெஷலிஸ்டுகளிடம் சிகிச்சை எடுத்தும் பூரண குணம் கிடைக்கவில்லையா? இன்னும் நோய்களின் வலிகளுடனும் வேதனைகளுடனும் அவதிப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம். ஸ்ரீ வர்மா மருத்துவமனையில் ஒருங்கிணைந்த சித்த ஆயுர்வேதா மற்றும் யோகா சிகிச்சைகள் மூலம் நீங்களும் நலம் பெறலாம். இப்பொழுது உங்கள் வீட்டிலிருந்தபடியே சிறப்பு மருத்துவர்களிடம் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று மருந்துகளை தபால் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். ஆரோக்கிய வாழ்க்கைக்கான யோகா பயிற்சி மற்றும் தியான பயிற்சிகளை இலவசமாக கற்றுத்தருகிறோம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா தமிழகத்தின் தலை சிறந்த ஆன்லைன் மருத்துவமனை. தொடர்புக்கு 0444-707-3444, 9500-94-6635, 16 கிளைகளுடன் தமிழகமெங்கும்